இது வந்து நேரடி தொடர்பு வந்து நீங்கள் வந்து காரணம் ரொம்ப சுருக்கமாக ஒரு வழி கிடச்சிருக்கும். யாராவது வந்து சிந்துவெளியில் என்ன எழுதியிருக்கு, என்ன மொழியில் இருக்குது அப்படிங்கிறத ஒருவேளை படிக்க முடிஞ்சிருந்தா இவ்வளோ விடுகதைக்கு வேலையே இருந்திருக்காது. நேராக படித்து இதில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லியிருப்போம். இப்போ அதோ அந்த வாய்ப்பு வந்து சுமேரியவனுடைய எழுத்து கிடச்சிருக்கு. அது வந்து முதல்ல படிக்க முடியாமல் தான் இருந்தது. ஆனால் வந்து ரொசட்டா ஸ்டோன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு இருமொழி பொறிப்பு கிடச்சிது. அந்த இருமொழி பொறிப்புனா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு திருக்குறள் ஒன்று இருந்துச்சுங்க, ஒரு திருக்குறளை எழுதி தமிழில் எழுதி அதையே வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட்ரேட் பண்ணி அந்த ஒளிப்போட பண்ணி அதையே வந்து இன்னொருத்தர் வந்து தெலுங்குலேயே எழுதி அல்லது மலையாளத்தில் எழுதி அல்லது ஹிந்தியில் எழுதினாங்கன்னா, ஓ இதுக்கு இதுதான் பொருள், இதை இப்படி தான் உச்சரிக்கணும் அப்படின்னு ஒரு தெரிந்த மொழியை வச்சு இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கிடுவோம். இதே இது வந்து ஒரு மொழி தெரியாத மொழி, அழிஞ்சு போன மொழி, இப்போ இருக்கிற மொழி ஒன்று வச்சு ரெண்டையும் சேர்ந்து ஒரு ஒரு கல்வெட்டு கிடச்சா கூட அதை வச்சு தெரிஞ்ச மொழியை வச்சு தெரியாத மொழியினுடைய கண்டுபிடிச்சிடுவாங்க. சுமேரியாவில் அப்படி தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து சிந்துவெளி பொறிப்புக்கு அப்படி ஒரு இருமொழி பொறிப்பு கிடைக்கல. அது கிடைக்காதனால அது பேசினவங்க யாரும் இப்போ இது என்ன மொழின்னு தெரியாதனால இது படிக்கப்படாத புரியாத மொழியாகவே இருந்துட்டுருக்கு. இது இது அந்த கதை முடிஞ்சிருச்சு. சிந்துவெளி பொறிப்புகளை பற்றி முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னால் வந்து வரலாற்று காலத்தில் வந்து நம்ம பொதுவாக வந்து அடுத்து எழுத்து அப்படின்னு நம்ம கண்ணில் பார்க்கும்போது அசோகர் காலத்தில் வந்து பிராமி எழுத்து கல்வெட்டு தான் நம்ம கண்ணில் படுது. அதனால கரோஸ்டின் ஒரு ஒரு இது குறிப்புகள் இந்த வடமேற்கு பகுதியில், இந்த பக்கத்தில் வந்து பிராமி இந்தியாவினுடைய வட இந்திய பகுதியில் வந்து பிராமி எழுத்துக்கள். இப்போ இதுக்கு நடுவில் தான் ஐராவத மகாபாரதனுடைய மிகப்பெரிய பங்களிப்பு வந்து ஏர்லி தமிழ் எஃபிகிராஃபி என்று சொல்லப்படுகிற தொல் தமிழ் பல கல்வெட்டுகள். அதை வந்து அவர் வந்து தமிழ் பிராமின்னு ஒரு பெயர் கொடுத்தார். அந்த பிராமி வந்து தமிழ், இது வந்து தமிழுக்குள்ள சிறப்பு எழுத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறதுனால இது தனித்தன்மை வாய்ந்தது, அதனால் தமிழ் பிராமின்னு சொல்லணும்ட்டு. இப்போ வந்து ஒரு ஒரு கருத்தோட்டம் வந்திருக்கு, இதை ஏன் தமிழ் பிராமின்னு சொல்லணும், இதை தமிழினே சொல்லணும் அப்படின்னு சில அறிஞர்கள் கருத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ முக்கியம் வந்து அளவு கிடையாது. இப்போ வந்து அது சார்ந்த துறை வல்லுநர்கள் தான் கருத்து சொல்லணும். அதை விட மிக முக்கியமானது இந்த சிந்துவெளி பொறிப்புக்கும் இந்த காலகட்டத்துக்குமான இடையில் இருக்கக்கூடிய இணைப்பு சங்கிலி. இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு இணைப்பு இருக்குது. சிந்துவெளி பொறிப்பை விட்டுட்டு வெளியில் பார்த்தா இந்தியாவில் சில இடங்களில், குறிப்பாக தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் சிந்துவெளி பொறிப்பு மாதிரியே உள்ள பானை ஓடுகளில் கீறல்கள் உள்ளது. அந்த பானை வளைந்த குயவர்களோ மற்றவர்களோ அதை கீறியிருக்காங்க. அது வந்து சிந்துவெளி எழுத்தை அப்படியே இருக்குது. அதுக்கு பேர் கிராஃபிட்டி மார்க்கர்ஸ்னு பேர். கிராஃபிட்டிஸ் மார்க்கர்னா அந்த கிருக்கல்கள், அந்த பானையில் மீது இருக்க கிருக்கல். இது வந்து சிந்துவெளிக்கு இருக்கக்கூடிய பொறிப்புகள் மாதிரி இருக்குது. இது வந்து இப்போ என்ன, இப்போ ராஜன்லாம் என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா, இந்த தமிழ் பிராமி என்று சொல்லப்படுகிற அல்லது புதிய வரி வடிவம் இந்தியாவில் தோன்றுவதற்கு முன்னால் சிந்துவெளியினுடைய பொறிப்புகள் காலாவதியானதற்கு பின்னால் இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட காலத்தினுடைய ஒரு இணைப்பு சங்கிலி தான் இந்த பானைக்கீரல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பானைக்கீரல்களை 70 இந்தியாவில் கிடைச்சிருக்கிறதுல 75 விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் கிடைச்சிருக்குங்கிறத புறக்கணிக்க முடியாது. அதுலேயும் கீழடியில் கிடைச்சிருக்க சில கீரல்கள் வந்து அப்படியே சிந்துவெளி பொறிப்பு மாதிரியே இருக்குது. இப்போ இதை பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அப்போ அதில் இப்போ இந்த கீரலில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. சிந்துவெளி பொறிப்பில் என்ன இருக்கிறது தெரியாத மாதிரியே இது என்ன இருக்குன்னு தெரியல. நம்மளால் படிக்க முடிகிறது தமிழ் பிராமி தான் நம்ம படிக்க முடியுது. மற்றபடி இந்த படிக்க முடிகிற ஒரு எழுத்துக்கும் படிக்க முடியாத பொறிப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு இடைநிலையை வந்து இந்த பானைக்கீரர்கள் இட் ரெப்ரசன்ஸு. அது கீழடியில் கிடைக்குங்கிறதான் முக்கியமான விஷயம். இப்போ தமிழக அரசு செய்த இந்த ஆய்வில் மட்டுமே 1001 பானைக்கீரல்கள் கிடைச்சிருக்கு. அதான் முக்கியமானது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.